பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 32 இறை வார்த்தை 8. நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், அவர் உங்கள் முன் சென்று உங்களுக்கு வழிகாட்டுவாராம். ஆம் அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் நாம் வழி தெரியாத ஒரு பிள்ளைகளாய் இருக்கின்றோம். நாம் எங்கு செல்கிறோம் என்பதை நாம் அறியாதவர்களாய் இருக்கின்றோம். நாம் செல்லக்கூடிய வழி தவறான வழியா அல்லது சரியான வழியா என்பதை நாம் அறியாமல் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ எந்த வழியில் சென்றாலும் ஒரு நாள் நீ என்னை தேடி வரும் பொழுது உனக்கான வழியை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று நமக்கு சொல்லுகின்றார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வழி எது என்பதை ஆண்டவரிடம் வந்து ஜெபம் செய்து நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து எனக்கு ஆண்டவர் என்ன ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை அவருடைய பணிக்காக அழைத்த பொழுது நான் அனைவரிடம் போய் எப்படி நான் குருவானவருக்கு படிக்க போகலாமா, என்னால் ஒரு குருவானவராக மாற முடியுமா என்றெல்லாம் ஆலோசனை கேட்டேன். எல்லோருமே பல வகையில் ஆலோசனை சொன்னார்கள். சில பேர் சொன்னார்கள், நீ ஒரே ஒரு பையனாக இருக்கின்றாய் வீட்டிற்கு, எனவே நீ குருவானவராய் மாற முடியாது என்றெல்லாம் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபித்த வேளையிலே ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் வழியாக என்னோடு பேசி எனக்காக வைத்திருந்த வழியை அவர் காண்பித்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த வார்த்தை என்ன தெரியுமா? எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 41 அதிகாரம் 9-10 இறை வார்த்தை. தொலை நாடுகளிலிருந்து நான் உன்னை அழைத்து வந்தேன், நீ எனக்குரியவன், நீ என் அடியவன், எனவே அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இந்த நாள் வரை ஆண்டவர் என்னை கைவிடாமல் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். வாழ்க்கையில் எவ்வளவோ நெருக்கங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, துக்கமான காரியங்கள் உண்டு, எல்லாவற்றின் நடுவிலும் ஆண்டவர் என்னை அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்றால் அவர் எனக்கு முன்பாக சென்று எல்லா வழிகளையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அநேக முறை நானும் தவறியிருக்கின்றேன், பாவத்தில் விழுந்திருக்கின்றேன், பாவியாய் வாழ்ந்திருக்கின்றேன். ஆனாலும் அந்த பாவத்தில் விழுந்து கிடக்காமல் ஆண்டவரை நோக்கி எழுந்து அவருடைய வழியில் வந்து மீண்டுமாய் எனக்கு வைத்திருக்கக்கூடிய வழியை கண்டு வழி தப்பி போன ஒரு ஆடை போல் செல்லக்கூடிய நேரத்திலே மீண்டுமாய் அதில் வரக்கூடிய வழியை ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின் மூலம் கற்றுக் கொடுக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் முன் சென்று உங்களுக்கு வழிகாட்டுவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முழுமையாய் ஆண்டவரிடம் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் பாதம் வந்து ஒவ்வொரு நாளும் மன்றாடி ஜெபிக்கக்கூடிய வேளையில்தான் அவர் உங்களுக்குடைய வழியை அவர் உங்களுக்கு காண்பிப்பார். அன்பார்ந்தவர்களே, யோசுவா புத்தகம் 1:5 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு அறிவுரை கூறிய ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அவர் கானான் தேசத்தை சென்று அடையும் வரை அவருக்கு முன் சென்று அவருக்கு வழியை காட்டி செல்கின்ற இடங்களிலெல்லாம் வெற்றியை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அதே போல் எசையா தீர்க்கதரிசிக்கு ஒரு அனுபவம் இருந்தது. எப்படிப்பட்ட அனுபவம் தெரியுமா? அவரே தன்னுடைய வார்த்தையில் சொல்லுகின்றார். எசையா புத்தகம் 50 அதிகாரம் 4 இறை வார்த்தை,
நலிந்தவனை நல்வாக்காய் ஊற்றுவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவர் யாகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி பாருங்கள். நலிந்தோன் போல் இருந்த என்னை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை பலப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை என்னுடைய நாவில் வைத்து ஒரு கற்றோன் எவ்வாறு பேசுவாரோ, அதிகமாய் படித்த ஒரு மனிதர் பேச்சு திறமையில் உள்ளவர் எவ்வாறு பேசுவாரோ அதற்கு மேலாக ஆண்டவர் என்னோடு கூட இருந்து நான் பேசும்படியாக அவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தார் என்று அவருடைய அனுபவத்திலே அவர் எழுதுகின்றார். அப்படி என்றால் எசையா தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையில் என்ன அவர் செய்ய வேண்டும் என்கின்ற வழியை அவருக்கு சொல்லி கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, இதே கடவுள்தான் இந்த நாளிலும் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், நான் உங்கள் முன் சென்று வழிகாட்டுவேன் என்று. யாராவது ஒரு ஆள் நாம் ஒரு இடங்களுக்கு வெளி ஊர்களுக்கு செல்லக்கூடிய வேளையிலே நமக்கு வழிகாட்டினார்கள் என்றால் எளிதாக அந்த இடத்தை போய் நாம் சேர முடியும். இப்பொழுதெல்லாம் இருக்கின்றது மொபைலே கூகுள் மேப் என்று சொல்லி வழி தெரியாமல் போகக்கூடிய நேரத்திலே நாம் அந்த கூகுள் மேப்பின் வழியாக எந்த ஊருக்கு செல்ல வேண்டும், எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று எளிதாக போய் அந்த இடத்தை நாம் சேர்ந்து விடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த ஒரு கூகுள் மேப்பும் தேவையில்லை, எந்த ஒரு மனிதரும் தேவையில்லை. அவர் நேரடியாகவே நமக்கு வழிகளை காண்பிப்பார், அந்த வழிகளில் நாம் கடந்து செல்ல முடியும். திருப்பாடல்கள் 25:5 சொல்லப்பட்டு இருக்கின்றது, உமது உண்மை நெறியினால் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் என்று சங்கீத ஆசிரியர் தாவீது பாடுகின்றார். ஏனென்றால் அவருடைய உண்மை நெறியை நாம் அடையக்கூடிய வேளையிலே அவர் எல்லாவற்றையும் நமக்கு கற்பிப்பார். அதே போல் அன்பார்ந்தவர்களே, 100 குழந்தைகள் ஒரே இடத்தில் இருந்தாலும் தாயானவள் தன்னுடைய குழந்தையை அந்த 100 குழந்தைகளுக்கு நடுவில் இருந்து தனியாக பிரித்து கொண்டு வந்து விடுவார்கள். ஏன் தெரியுமா? அந்த தாய்க்கு தெரியும் அந்த குழந்தையினுடைய வார்த்தைகளும் அழுகுரல்களும். எனவே ஆண்டவர் அதே போல் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது என்றால், நீங்கள் வேலை செய்த இடத்தில் இருக்கிறது என்றால், கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல ஆண்டவர் உங்களை சுமந்து அழைத்து வருவார். ஏனென்றால் அவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார், உங்கள் முன் சென்று உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி. எனவே நமக்கு முன்பாக செல்லக்கூடிய கடவுளிடம் நாம் கேட்போம், ஆண்டவரே எங்களுடைய எங்களோடு கடந்து வாரும், எங்களுக்கு முன்பு சென்று வழி நடத்தும் என்று சொல்லி கேட்போம். உண்மையிலும் உண்மையுமாக உங்கள் முன் கடந்து செல்ல இந்த நாளில் ஆண்டவர் தயாராக இருக்கின்றார். எனவே நாம் ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து எங்களுக்கு முன்பாக நின்று நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக அனுபவங்களை கொடுத்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறவரையும் உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களையும் எந்த வழியில் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற வழிகளையும் நீர் எங்களுக்கு காட்டும்படியாக உமை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. யோசுவாவோடு கூட இருந்து வழி நடத்தினீரேன் ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களோடு கூட இருந்து வழி நடத்தினீரேன், தாவீது அரசனோடு கூட இருந்து வழி நடத்தினீரேன், அநேக இறைவாக்கினர்களுக்கு உமது வார்த்தைகளை கொடுத்து வழி நடத்தினீரேன், அதே போல் நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு நாளும் நாங்கள் கைவிடப்படாதபடி, நாங்கள் தவறான வழியில் சென்று விடாதபடி, நீர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தின் வழியில் கடந்து செல்லக்கூடிய வாக்கியத்தையும் வல்லமையும் தர வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் அநேக முறை இந்த உலகத்திற்கு பின்பாக சென்று தவறான வழிகளை அறிந்து அப்படியே போய்விடுகின்றது எங்களுடைய உள்ளம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, ஆண்டவரே இந்த நாளிலும் தகப்பனை உமை நோக்கி கேட்கின்றோம். இந்த உலகத்திற்கு பின்பாக சென்று உலகம் கற்றுத்தரக்கூடிய பாடங்களை படித்து அதன்படி நடந்து விடாதபடி உமது வழியில்
வந்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றீரோ அதை கேட்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் எங்களை மாற்றிட வேண்டுமா என்பதை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்தது போல் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக அதிகாலையிலே உமது திருமுகம் தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்திடுவீராக. அவர்கள் செல்லக்கூடிய வழியை நீர் அவர்களுக்கு காட்டிட வேண்டுமா என்பதை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தந்தையே, ஒவ்வொருவரையும் தொட்டிருப்பதற்காக நன்றி. அநேகருடைய வாழ்க்கையில் கடந்து வந்து நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் முன் சென்று வழிகாட்டப் போகின்றார். எனவே ஆண்டவர் தரக்கூடிய அனுபவத்தை பெற்று தொடர்ந்து அவர் வழியில் நடப்போம், ஆசீர்வாதமாய் வாழ்வோம். இந்த நேரத்திலே நற்கருணை நாதர் தரக்கூடிய உண்மையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன்.